हाई फ्रेंड्स वनकम वेलकम टू दिनपड़ी समयल इनकी नम्म पाक्क पोरुदु डांगर पच्चडी इदुवं ओरु वगैयान तयिर पच्चडी दा इदु उलुत्तम पर्प्पुल पण्णक्कूडियदु रोम्ब वासनयावुम रोम्ब हेल्दियावुम इरुक्कुम इदु तुगयल सादम पर्प्पु पोडी सादम वत्तक्कुळम्बु सादम अंद मादिरि सादमुक्कु नम्म तोट्टुंडु साइड डिश्शा साप्पिडलाम இதுக்கு நான் இன்றைக்கி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு எடுத்து அதை வெறும் வாணலியில் எண்ணெய் விடாமல் நல்லா வறுத்துட்டுருக்கேன். உளுந்து பாதி வறுப்பட்ட உடனே நம்ம ஜீரகம் 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டு வறுக்கலாம். முதல்லயே ஜீரகம் போட்டால் ஜீரகம் சீக்கிரமாக பொறிஞ்சி கருக ஆரம்பிச்சிடும். இப்போது நல்லா ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் ஆற வரைக்கும் நம்ம இந்த உளுத்தம் பருப்பை நல்லா வறுத்துக்கணும். இப்போ பாருங்கள் நல்லா ப்ரௌன் ஆகிடுத்து. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை வந்து ஒரு தட்டில் பரப்பி ஆற விடலாம். இந்த பருப்பு நல்லா ஆறினாவிட்டு மிக்சியில் நல்ல பொடியாக அரைச்சிக்கலாம். ஃபைன் பவுடராக அரைச்சின்னு வரலாம். இப்போ பாருங்கள் இந்த பொடி ரெடி ஆகிடுத்து. இன்றைக்கி நான் வந்து ரெண்டு பேருக்கு உண்டான அளவுக்கு 1 கப் அளவுக்கு தயிர் எடுத்து அதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கடைஞ்சிருக்கேன். ஏன்னா இது மோராகவும் இருக்கக்கூடாது தயிராகவும் இருக்கக்கூடாது, கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். இதில் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் பொடி போடுறேன். மீதியை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், எப்போ வேணுமோ அப்போ கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை விஸ்க்கு வச்சு நல்லா கலந்துக்கோங்க, இல்லை கட்டி தட்டும். இதுக்கு நடுவில் நம்ம இதை தாளிச்சு கொட்டிக்கலாம். 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் கடுகு போட்டு, கடுகு பொரிஞ்சதும் பெருங்காயம் போடலாம். வேணும்னா கருவேப்பிலை கூட ஆட் பண்ணிக்கலாம். இதில் துருவின கேரட்லாம் கூட போடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி பிளெயினாக தான் பண்ணுறேன். இந்த வறுத்ததை வந்து இந்த தயிரில் கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கொத்தமல்லி இலைகள் போட்டால் இன்னும் வாசனையாக இருக்கும். இப்போது தேவையான அளவு உப்பு போட்டுட்டு இந்த கொத்தமல்லி இலைகள் எல்லாத்தையும் போடலாம். அவ்வளோதான் நம்மளோட டாங்கர் பச்சடி ரெடி ஆகிடுது. நான் முன்ன சொன்னது போலவே இது வந்து நம்ம தொகையில் சாதம் அந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற சாத வகைகள் அதுக்கெலாம் வந்து ஒரு தயிர் பச்சடி மாதிரி தொட்டுட்டோன்னா உடம்புக்கும் ரொம்ப நல்லது, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தினப்படி சமையல் சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய்.